செவ்வாய்ன்றது என்ன? அவசரம், படபடப்பு, ஆத்திரம், துடி துடிப்பு, பொறுமையின்மை, யோசிக்காமல் செயல்படும் திறன், இந்த ரத்தம், இந்த மாதிரியான வீரியம், போர் எண்ணம், அந்த மாதிரியான விஷயத்துக்கு கொடுக்கக்கூடியவர் தான் இந்த செவ்வாய். எனவே தான் செவ்வாய் ஆட்சி பெற்றதுனால், இவருக்கு ஆப்போசிட் டீம் என்பதனால், மூன்றாம் அதிபதி என்பதனால், மேலும் இவருக்கு அவமான கஷ்டங்களை அதிகம் ஏற்படுத்துவார் ஜாதகர். இதனால் கூட திருமணம் தாமதமாவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். திருமணத்தின் போது திருமணம் வந்து பையன் அந்த பெண் பிடிக்கவில்லை என்றும், பெண் என்றால் பையன் பிடிக்கவில்லை என்றும், இந்த மாதிரியான சில திருமணம் வரன் தேடும் பொழுதெல்லாம் சில அனுகூலமற்ற செயல்கள் எல்லாம், நிலைப்பாடுகள்லாம் ஜாதகருக்கு நடக்கும். எத்தனை வரன் வந்தாலும் வது வந்தாலும் அது பார்த்தீங்கனாக்கா அது பொருந்தாத தன்மையெல்லாம் இங்கே கொடுக்கக்கூடியது இந்த எட்டாம் பத்து செவ்வாய். இந்த செவ்வாயை விட முழுக்க சொல்லிட்டேன், செவ்வாய் முழுக்க முழுக்க ஆப்போசிட் கண்ணிலாவது முழுச பவர். மேலும் அவர் செவ்வாய் தோஷ அமைப்பில் திருமண பொருத்தத்தின் போது பார்க்க முடியாது, தோஷ அமைப்பில் வரும்பொழுது மேலும் பாதிப்பை அதிகமாக தீவிரப்படுத்துகிறார். ரெண்டாம் இடத்தை விட, நாலாம் இடத்தை விட, ஏழாம் இடம் அதிக தீவிரம். அன்புடைய வணக்கம், இது ஆஸ்ட்ரோ தமிழ் எஸ்என் கணபதி சேனல். நான் உங்கள் ஜோதிஷ வித்யாபதி எஸ்என் கணபதி. செவ்வாய் தோஷத்தின் ஒரு நிறைவு பகுதியாக இந்த ஜோதிட பாடத்தை நாம் பார்க்க போகிறோம். செவ்வாய் தோஷம் பகுதி 5, அதாவது பார்த்திங்கன்னா மேஷம் முதல் சிம்ம வரைக்கும் 2, 4, 8, 12 இருக்கும் செவ்வாய் எந்த மாதிரியான தன்மை கொடுக்கிறார், நிவர்த்தி நிவர்த்தி அல்ல என்பதை பற்றி பார்த்தோம். இப்பொழுது கன்னி ராசி முதல் மீனம் வரைக்கும் நாம் பார்க்க போகிறோம். அதாவது செவ்வாய் தோஷம் பாருங்கள், கன்னி லக்னம் அல்லது ராசியாக இருந்து, சரிங்களா, அங்கே லக்னம் எழுதியிருக்கிறேன், லக்னம் அல்லது சந்திரன் என்ற ராசி அப்படி எழுதும் பொழுது, ரெண்டாம் இடத்து செவ்வாய், நாலாம் இடத்து செவ்வாய், ஏழாம் இடத்து செவ்வாய், எட்டாம் இடத்து செவ்வாய், 12 இடத்து செவ்வாய். கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் கொஞ்சம் பாதிப்பை அதிகமாக ஏற்படுத்துவார். காரணம், அவர் இந்த 3-8 பாருங்கள், 3, 4, 5, 6, 7, 8 இது மூன்றாம் வீடு, இது 8 அதிபதியாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா 2 மறைவு ஸ்தானத்துக்கு அதிபதியாக வருகிறார். எனவே முழு பவர் கன்னி லக்னத்திற்கு செவ்வாய். அவர் எங்கிருந்தாலும் அதிகமாக தோஷத்தை ஏற்படுத்துவார். மேலும் அவர் வீட்டிலே ஆட்சி பெற்றால் இன்னும் வீரியமாக ஜாதகர் பாதிப்பு தான் ஏற்படுது. ஏன்னா இவர் வந்து ஆப்போசிட்டான கிரகம் யாருக்கு, கன்னி லக்னத்திற்கு. பாருங்க, ரெண்டாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் ஜாதகருக்கு நிறைய அந்த குடும்பஸ்தானத்தை சீக்கிரமாக குடும்பம் அமைய விடாமல் தாமதப்படுத்தக்கூடிய செயல்களை ஈடுபடுத்தி சீக்கிரம் திருமணம் அமைந்து விட்டாலும் சிறு சில சங்கடங்களை தரக்கூடிய அமைப்பு தான் இந்த செவ்வாய். அதுவும் சுக்கிரன் வீட்டில் சமம் தான், சுக்கிரன் வீட்டில் இருக்கிறார், ஓரளவுக்கு ஒரு 75% பாதிப்பு இருக்கும் அப்படின்றது தான் இங்கே கருத்து. அதுக்கடுத்து நாலாம் இடத்து செவ்வாய் குரு வீட்டில் இருந்தால் கூட அதோட தன்மை குறைந்தாலும் இவருக்கு அகெயின்ஸ்டாக வேலை செய்கிறதுனால அந்த வீடு வாகனம் சுகஸ்தானத்தை கொஞ்சம் பாதிப்படைய செய்யும் இந்த செவ்வாய் தோஷம். ஏழாம் இடத்து செவ்வாய் இந்த லக்னத்துக்கு பாதக ஸ்தானத்திலே இருக்கிறார். இது இந்த உபய லக்னம் பாதஸ்தானத்தில் இருக்க, இதுவும் பயங்கரமாக ஒரு 80% செவ்வாய் தோஷம் பாதிப்பை கன்னி லக்னம் தரும். முழுக்க சொல்லிட்டேன், செவ்வாய் முழுக்க முழுக்க ஆப்போசிட் கன்னி லக்னம் முழுச பவர். மேலும் அவர் செவ்வாய் தோஷ அமைப்பில் திருமண பொருத்தத்தின் போது பார்க்க முடியாது, தோஷ அமைப்பில் வரும்பொழுது மேலும் பாதிப்பை அதிகமாக தீவிரப்படுத்துகிறார். ரெண்டாம் இடத்தை விட, நாலாம் இடத்தை விட, ஏழாம் இடம் அதிக தீவிரம், எட்டாம் இடம் அதை விட தீவிரம் தான். இது ரெண்டும் ஒரு கிட்டத்தட்ட ஒரே சம அளவு தான். இது ஆயுள் ஸ்தானம் சொல்லுவோம். மேலும் செவ்வாய் ஆட்சி கரெக்டு தான். இந்த இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற்றதுனால் இவருக்கு ஆப்போசிட் டீம் என்பதனால், மூன்றாம் அதிபதி என்பதனால், மேலும் இவருக்கு அவமான கஷ்டங்களை அதிகம் ஏற்படுத்துவார் ஜாதகர். இதனால் கூட திருமணம் தாமதமாவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். திருமணத்தின் போது திருமணம் வந்து பையன் அந்த பெண் பிடிக்கவில்லை என்றும், பெண் என்றால் பையன் பிடிக்கவில்லை என்றும், இந்த மாதிரியான சில திருமணம் வரன் தேடும் பொழுதெல்லாம் சில அனுகூலமற்ற செயல்கள் எல்லாம், நிலைப்பாடுகள்லாம் ஜாதகருக்கு நடக்கும். எத்தனை வரன் வந்தாலும் வது வந்தாலும் அது பார்த்தீங்கனாக்கா அது பொருந்தாத தன்மையெல்லாம் இங்கே கொடுக்கக்கூடியது இந்த எட்டாம் பத்து செவ்வாய். இந்த செவ்வாயை விட இது அதிகமாக தரும். ஏன்னா அவர் அவமானப்படணும், கஷ்டப்படணும், வரன் தேட போதுன்ற ஒரு அமைப்பு இங்கே செவ்வாய். அதுவும் இந்த செவ்வாய் தோஷம் நடந்துட்டு இருக்கும்போது வரன் தேடினீங்கன்னா ரொம்ப சிரமம் தான். எனவே செவ்வாய் தோஷம் முடிந்தவரை முடிந்திருந்தால் இதை பற்றி நீங்கள் எதுவும் நினைக்க வேண்டாம் என்றது ஒரு கருத்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறது, இப்போவும் இந்த பதிவில் சொல்கிறேன். மறுபடியும் 12 இடத்து செவ்வாய் அப்படின்போது கட்டில் சாணம் என்று சொல்லும்போது, அயனசாயன போக ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த பயணத்தை குறிக்கக்கூடிய அந்த 12 சூரியன் வீடு தான், இங்கேயும் சில பாதிப்பை ஜாதகர் தருவார். எனவே கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் தோஷம் அதிக பாதிப்பே. அடுத்தது பாருங்க, இப்பொழுது துலா லக்னம் அல்லது ராசி, நான் சந்திரன் எழுதலை அப்படி புரிஞ்சுங்க, துலா லக்னம் அல்லது ராசி. இதன்படி ரெண்டாம் இடத்து செவ்வாய், நாலாம் இடத்து செவ்வாய் அப்படியே பாருங்க, ஏழாம் இடத்து செவ்வாய் அப்படி, எட்டாம் இடத்து செவ்வாய், அதுக்கு அடுத்ததாக
பன்னிரெண்டாம் இடத்து செவ்வாய். இப்போ இந்த சுக்கரனை பொறுத்த வரைக்கும், இந்த துலாலக்னம் அதிபதி சுக்கரன், இந்த வீட்டு அதிபதி, அந்த சுக்கரனுக்கு செவ்வாய் வந்து சமத்தன்மையில் வருவார், முழு பாவத்தன்மை தரமாட்டார். மேலும் இந்த லக்னத்துக்கு ரெண்டுக்கும் ஏழுக்கும் கலெக்டர் ஸ்தான அதிபதியே செவ்வாய் தான். எனவே இங்கே சமத்தன்மை வருவதால் இங்கே வந்து செவ்வாய் தோஷ அமைப்பிலே இருந்தால் கூட ஒரு 40% தான் பாதிப்பை ஏற்படுத்தும், 60% நன்மை. பாருங்கள், ரெண்டாவது செவ்வாய் ஆட்சி. ஸோ இங்கே அந்த பர்சன்டேஜ் அதே தான், அதே பர்சன்டேஜ் சொல்கிறேன், 40+60, 60 நன்மை 40 தீமை. இது ஒன்றும் செய்ய முடியாது, இதுதான் பர்சன்டேஜ். ஸோ இதே அமைப்பில் 4ஆம் இடமும் 7ஆம் இடமும் 8ஆம் இடமும் அதே போல் 12ஆம் இடத்து செவ்வாய் செய்வார். இங்கே 2ஆம் இடம் என்பது ஆட்சி, 7ஆம் இடம் என்பது ஆட்சி. ஸோ 40% தீமை உண்டு, 60% நன்மை உண்டு. அதே போல் 4ஆம் இடத்து செவ்வாய் சனி பகவான் வீடு, இங்கே வேறு உச்சம் வேறு, இதுவும் பார்த்தீங்கன்னா 2-7, ஓரளவுக்கு அந்த கலத்தஸ்தானம் உச்சம் பெற்று இருந்தாலும் இங்கே சற்று வீரியத்தன்மை, தேவையற்ற வீரியத்தன்மை அந்த 40% தீமை கொடுக்கும். அதே போல் 8ஆம் இடத்து செவ்வாய் அப்படின்போது இதுவும் இங்கே வந்து சுக்கரன் வீட்டில் தான் இருக்கிறார். எனவே அந்த சுக்கரன் வீட்டில் இருக்கும் செவ்வாய் ஓரளவுக்கு சமத்தன்மையிலிருந்து ஓரளவுக்கு, அதாவது அந்த அளவுக்கு அவமான கஷ்டத்தை கொடுக்க மாட்டார். அதே போல் இங்கே 12ஆம் இடத்து செவ்வாய் ஓரளவுக்கு அந்த கட்டுஸ்தானம் சொல்லக்கூடிய ஓரளவுக்கு அந்த புதன் வீடு வேறு, எனவே அந்த கட்டுஸ்தானம் என்பது ஓரளவுக்கு செயல்படும். எனவே இது வந்து இந்த துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் கன்னி லக்னம் மாதிரி அதிக அளவு பாதிப்பு தராது. துலா லக்னத்துக்கு ஒரு சம நிலையில் தான் அந்த செவ்வாய் தோஷத்தான வீரியத்தன்மையானது இருக்கும். 40% தீமையாக எடுத்துக்கொள்ளுங்கள், 60% நன்மை இருக்கிறது. இருந்தாலும் செவ்வாய் தசை சுய புத்தியில் கொஞ்சம் கவனமாக இருந்து தான் ஆகணும், அவர் நன்மை செய்தாலும் சரி நன்மை செய்யாவிட்டாலும் சரி. ஸோ கன்னி, அதாவது கன்னி லக்னத்தை விட துலா லக்னம் பரவாயில்ல, செவ்வாய் தோஷ அமைப்பில் தப்பிச்சிடுது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது விருச்சக லக்னம், அந்த வீட்டு அதிபதியே அவர் தான், அவர் எங்கிருந்தாலும் தோஷத்தை ஏற்படுத்த போவது இல்லை. இருந்தாலும் இது வந்து இயற்கை பாவர் இல்லைங்களா, 30% கண்டிப்பாக செவ்வாய் தோஷத்தில் இருந்தால் தீமையை கொடுத்து விட்டு 70% நன்மையை கொடுப்பார். 30% தீமை இருக்குது. ஸோ பாருங்க, 2ஆம் இடத்து செவ்வாய், 4ஆம் இடத்து செவ்வாய் அப்படி, 7ஆம் இடத்து செவ்வாய், 8ஆம் இடத்து செவ்வாய், 12ஆம் இடத்து செவ்வாய் விருச்சக லக்னத்திற்கு. 2ஆம் இடத்து செவ்வாய் குரு வீட்டில் இருக்கிறாரு, இது வந்து பூர புண்ணியஸ்தானம், குடும்பஸ்தானம், இது ஓரளவுக்கு நன்மை அப்படின்னு எடுத்துக்கலாம். 4ஆம் இடத்து செவ்வாய் சனி பகவான் வீடு என்பதால் இது கொஞ்சம் தீமை அதிகமாக இந்த இடத்துல ஏற்படுத்தும். 7ஆம் இடத்து செவ்வாய் சுக்கிரன் வீடு என்பதால் சமத்தன்மை என்பதால் இது வந்து தீமை குறைவாக இருக்கும், நன்மை அதிகமாக இருக்கும். 8ஆம் இடத்து செவ்வாய் புதன் வீடு என்பதால், அதாவது செவ்வாய்க்கு அது ஆப்போசிட்டான டீம் என்பதால் இங்கே வந்து கொஞ்சம் அவமான கஷ்டம் அதிகமாக இருக்கும், நன்மைகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதே போல் 12ஆம் இடத்து செவ்வாய் சுக்கிரன் வீடு என்பதால் இந்த கட்டுஸ்தானம் அயனசாயன போகஸ்தானம் என்பது இது வந்து ஓரளவுக்கு நல்ல சுகஸ்தானம், சிறப்பாகவும் இருக்கும், சில விரயங்களும் ஏற்படும் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். ஸோ அதிகபட்சமாக இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்து செவ்வாய் அதிகமாக பாதிப்பை ஏற்படுத்துவார், மற்றும் 4ஆம் இடத்து செவ்வாய் அதிகமாக பாதிப்பை ஏற்படுத்துவார் விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும். இருந்தாலும் இதெல்லாம் நிவர்த்தி பெற்ற செவ்வாய் தோஷம் தான், நிவர்த்தி பெற்ற செவ்வாய் தோஷம் சரிங்களா, இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் நிவர்த்தி பெற்ற செவ்வாய் தோஷமாக எடுத்துக்கொள்ளலாம். கன்னிக்கும் துலாமுக்கும் நிவர்த்தி என்பது அந்த அளவுக்கு வராது, அது ஆட்சி பெற்றாலும் சில சங்கடங்களை கொடுக்கும் என்பதே அங்கே இருக்கிறது. ஏன்னா பொதுவாக வந்து செவ்வாய் ஆட்சி பெற்று விட்டால் செவ்வாய் தோஷம் இல்லைன்னு சொன்னாங்க இல்லையா, கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் நிவர்த்தி பெற அவர் ஆட்சி பெற்றால் மேலும் அதிக தீவிரத்தை தான் கொடுப்பார், இதுதான் பாயிண்ட்டு. ஸோ அந்த செவ்வாய் அந்த லக்னப்படி எந்த வீட்டுக்கு அதிபதியாக இருக்கிறார் என்றதை பொறுத்து தான் நீங்கள் கரெக்டாக மேட்ச் பண்ணணும், செவ்வாய் தோஷத்தை நிர்ணயம் செய்யணும். அடுத்ததுக்கு போகலாம் நம்ம. அடுத்தது தனுசு லக்னம் அல்லது ராசிப்படி, 2ஆம் இடத்து செவ்வாய், 4ஆம் இடத்து செவ்வாய், 7ஆம் இடத்து செவ்வாய், 8ஆம் இடத்து செவ்வாய், 12ஆம் இடத்து செவ்வாய். தெளிவாக கவனிங்க, இந்த லக்னத்திற்கும் செவ்வாய் செவ்வாய் அமைப்பில் இருந்தால் நிவர்த்தியே, ஏன்னா இது குரு வந்து இவருடைய நட்பீடு என்பார். நிவர்த்தி பெற்றாலும் அந்த நிவர்த்தியில் எது அதிகமாக நல்ல முழு நிவர்த்தி ஆகிறது அல்லது பாதி நிவர்த்தி ஆகிறது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது 2ஆம் இடத்துல சனி பகவான் வீட்டில் இது வந்து கொஞ்சம் தான் நிவர்த்தியாக எடுத்துக்கலாம், 50% நிவர்த்தி எடுத்துக்கலாம், 50% பாதிப்பு இருக்கும். 4ஆம் இடத்து செவ்வாயின் பொறுத்தவரை குரு வீட்டிலே இருக்கிறார், இது வந்து 75% நிவர்த்தியாக எடுத்துக்கொள்ளலாம். அதற்கடுத்து நிவர்த்தி தான், நிவர்த்தியிலேயே அப்படி சொல்லிட்டு வரேன். அதுக்கடுத்து 7ஆம் இடத்து இது பாதஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய், இங்கே நிவர்த்தி வந்து உங்களுக்கு 40% தான் நிவர்த்தி ஆகியிருக்கும், 60% பாதிப்பு ஏற்படுத்தும். காரணம் இது பாதகஸ்தானம் இந்த உபய லக்னத்திற்கு. 8ஆம் இடத்து செவ்வாய் பார்த்தீங்கன்னா இங்கே நேசம் அடைஞ்சிடறாரு, அதே சமயம் இது சந்திரன் வீடு வேறு. ஸோ இங்கே 5ஆம் வீட்டு அதிபதியாக வேற வரார், புத்திரஸ்தானம் வேறு கொஞ்சம் பாதிப்படையும். அதையினால இந்த இடத்தில் வேறு சுபகிரகம் பார்த்தால்தான் புத்திரஸ்தானம் வேறு செயல்பட்டாக வேண்டும். எனவே இதை திருமணத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பாதிப்பு இருக்காது, புத்திரஸ்தானம் பாதிச்சிடும். அதனால் இங்கே சுபகிரகம் ஏதாவது தொடர்பு இருந்து விட வேண்டும், உச்சக குருவோ அல்ல சந்திரனோ அங்கே இருந்து விடுவது ரொம்ப சிறப்பு.
அதுக்கடுத்து பன்னெண்டாம் இடத்து செவ்வாய் ஆட்சியை பெறுகிறார். இது வந்து ஒரு ஐந்தாம் இடத்து அதிபதி பன்னெண்டில் ஆட்சி பெறுவது. மேலும் இந்த ஐனசாயன போகஸ்தானம் அதிபதி இங்கேயும் ஒரு சுபர் தொடர்பு இருந்துவிட்டால் மிக விசேஷமாக இருக்கும். ஸோ எனவே நிவர்த்தி என்பது பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ரெண்டாம் இடத்து செவ்வாயும் அதைவிட ஏழாம் இடத்து செவ்வாய் தான் அதிகமாக பாதிப்பு தருகிறது தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும். அடுத்தது பாருங்க, அடுத்தது மகர லக்னம் அல்லது ராசி. இங்கே ரெண்டாம் இடத்து செவ்வாய், நான்காம் இடத்து செவ்வாய், ஏழாம் இடத்து செவ்வாய், எட்டாம் இடத்து செவ்வாய், பன்னிரெண்டாம் இடத்து செவ்வாய் என்னென்று பார்ப்போம். மகர லக்னத்தை பொறுத்தவரைக்கும் ஆப்போசிட்டாக நாலு, நாலுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி. நாலுன்றது சுகஸ்தானம் தான், பதினொன்று இவருக்கு பாதகஸ்தான அதிபதியாக வருகிறார். எனவே இந்த செவ்வாயை பொறுத்தவரைக்கும் 75% நிச்சயம் சங்கடத்தையே கொடுக்கும் செவ்வாய் தோஷம் என்பது மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும். பாருங்கள், ரெண்டாம் வீட்டு அதிபதி சனி பகவானே அந்த வீட்டில் செவ்வாய் இருக்கிறது, இதுவும் பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா சனிக்கும் அவருக்கும் ஒத்து வராது. அதே போல் நாலாம் இடத்து செவ்வாய் ஆட்சி பெற்றுவிட்டார், அது நாலாம் இடம் சுகஸ்தானம் வந்து வீடு வாகன விஷயங்களில் நல்ல ஒரு அமைப்பு. இங்கே சுபகிரகம் தொடர்பு ஏற்பட்டு விட்டால் சுகஸ்தானம் வீடு வாகன வசதி ஏற்பட்டுவிடும், நல்ல ஒரு அமைப்பு உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். பார்க்கலன்னா பாதிக்கும் நாலாம் இடம். அதே சமயம் ஏழாம் இடத்துக்கு நீசம் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்திங்கன்னா, இந்த நாலாம் இடத்து காரத்துவம் கொஞ்சம் பாதிப்படையுது. அதே சமயம் பதினோராம் இடத்துடைய காரத்துவம் பார்த்திங்கன்னா நிவர்த்தி ஆகிடுது. ஸோ ஒன்று கிடைக்கல அப்படின்னாலும் ஒரு பாதக செயல் நடக்காமல் போயிடுது. அந்த வகையில் இங்கே எடுத்துக்கொண்டாலும் செவ்வாய் தசையின் போது இவருக்கு கொஞ்சம் சங்கடம் கொடுத்தே தீரும். அடுத்தது எட்டாம் இடத்து செவ்வாய் பொறுத்தவரை சூரியன் வீட்டில், சூரியன் வீட்டில் இருக்கிறார் ஒரு நல்ல விஷயம்தான். இருந்தாலும் சுபகிரகம் பார்த்துடணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம், இயற்கை பவர் அப்படின்றதுனால. எட்டாம் இடத்து செவ்வாய் இவரை பொறுத்த வரைக்கும் பாதகஸ்தானம் அப்படின்றதுனால சிலக்கு அவமான கஷ்டத்தையும் கொடுக்கும். வீடு வாகன வசதியெல்லாம் கொடுத்தாலும் தேவையற்ற அவமான கஷ்டம் சங்கடத்தையும் ஜாதகருக்கு கொடுக்கும், ரெண்டுமே உண்டு. பன்னிரெண்டாம் இடம் ரெண்டும்னாக்கா அந்த வீடு வாகனம் சுகஸ்தானம் அதுவும் நல்ல வசதி, வீடும் உண்டு, பாதகஸ்தானம் தேவையற்ற சங்கடங்களும் உண்டு அப்படின்ற அமைப்பு வரும். பன்னெண்டாம் இடத்து செவ்வாயை பொறுத்த வரைக்கும் அதே நாலு பதினெட்டு பாதகஸ்தானம் சொல்லுங்கள், கட்டில் ஆயினசான பயணங்கள், தேவையற்ற வீண் பயணங்கள் செல்லாமல் இருப்பது நல்லது, வண்டி வாகனங்கள் அதிகமாக இந்த தசாப்தியில் செல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, இதெல்லாம் வந்து இப்படி தான் பயணம் தொடர்புடைய ஒரு பயணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் தான் பன்னெண்டாம் இடம். வெளிநாட்டு பயணம் இந்த மாதிரிலாம் போகக்கூடாத ஒரு அமைப்பு இவர் ஜாதகம் பொறுத்தார். ஏன்னா பாதக அதிபதியாக வந்துட்டார், வெளியூரில் போயிட்டு தங்கவே கூடாது, கண்டிப்பாக போனாலும் வந்துடணும், போகவே கூடாது ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி அமைப்பு திருமணத்தை பொறுத்த வரைக்கும் இதுவும் ஒரு செவ்வாய் பாதிப்பை தரும். அடுத்த லக்னத்தை பார்க்கலாம், கும்பலக்னம் அல்லது ராசி. அந்த வீட்டுக்கு ரெண்டாம் இடத்து செவ்வாய், நாலாம் இடத்து செவ்வாய், ஏழாம் இடத்து செவ்வாய், அப்படியே எட்டாம் இடத்து செவ்வாய், பன்னிரெண்டாம் இடத்து செவ்வாய் அப்படின் பொழுது இதுவும் அதே சனி பகவான் தானே. இப்போ மூன்றுக்கும் பத்துக்கும் அதிபதியாக வரார், தொழில் ஸ்தான அதிபதியாகவும் இவர் வரார், முயற்சி ஸ்தான அதிபதியும் வரார். செவ்வாய் பகவானி இவருக்கு ஒரு நல்ல தொழில் மேன்மை ஜாதகருக்கு கொடுக்க வேண்டும் என்ற அமைப்பில் வருகிறார். அப்போது செவ்வாயை ஒரு சுப கிரகம் பார்த்து விட வேண்டும் அல்லது சுப வீட்டில் இருந்து விட வேண்டும் இந்த ஒரு அமைப்பு இருக்கிறது. இது ஜாதக பலன். இப்போது திருமண பொருத்தம் அப்படின்னு வரும்பொழுது பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடத்து இந்த 50% ஒரு ஆதாயம் இருக்குது செவ்வாயால் கும்பலக்னத்தை பொறுத்தருக்கு. ரெண்டாம் இடத்து செவ்வாய் குரு வீட்டில் இருக்கிறதுனால இது அந்தளவுக்கு பெரிய பாதிப்பை தராது, 50% நல்ல பலன் உண்டு. அதே போல் செவ்வாய் சுக்கரன் வீட்லேயும் சமம் பெறுகிறார் செவ்வாய், அதுவும் ஓரளவுக்கு 50% நல்ல பலன், 50% பாதிப்பு தரும். ஏழாம் இடத்து செவ்வாய் சூரியன் வீட்டில் இருக்கிறார், இங்கே சுபகிரகம் தொடர்பு இருந்தால் தான் 50% நல்ல பலன், இல்லைனா ஒரு 80% பாதிப்பு கொடுத்துரும். எட்டாம் இடத்து செவ்வாய் பொறுத்தவரும் புதன் வீடு அவருக்கு பிடிக்காத ஒரு வீடு அப்படின்ற பட்சத்தில் இவருக்கும் இது வந்து அவமான கஷ்டத்தை திருமண தாமதத்தை கண்டிப்பாக கொடுத்து விடும், இங்கே சுபகரம் தொடர்பு இருந்தால் அது நிவர்த்தி ஆகும். அதே போல் பன்னெண்டாம் இடத்து செவ்வாய் பொறுத்த வரைக்கும் இங்கே சனி பகவான் எதுவும் நிவர்த்தி பெறாமல் பாதிப்பு அதிகமாக ஏற்படுத்தும். இவருக்கு இந்த வீட்டில் இருக்கிறது ஓரளவுக்கு நிவர்த்தியாக எடுத்துக்கொள்ளலாம், சுக்கர வீட்டில் இருப்பதை நிவர்த்தியாக எடுத்துக்கொள்ளலாம், மற்ற வீட்டில் இருப்பதை நாம் நிவர்த்தியாக இந்த மூன்று இடத்தை எட்டு அதாவது ஏழு எட்டு பன்னிரெண்டாம் இடத்தை நிவர்த்தியாக எடுத்துக்கொள்ள முடியாது, ரெண்டு நாள் ஓரளவுக்கு நிவர்த்தி பெறும் குரு வீடு சுக்கரன் வீடு என்பதால் கொஞ்சம் செவ்வாயோட வீரியம் குறையும் என்று இங்கே எடுத்துக்கொள்ளலாம். இருந்தாலும் இந்த மூணுக்கும் பத்துக்கும் சுப காரத்துவமாக இருப்பதனால் சுப ஆதிபத்தியமாக இருப்பதால் முயற்சி சுய தொழில் என்பதனால் சுபகிரக தொடர்பு என்றால் ஜாதக சுய தொழிலை செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் ஜாதகர் கொடுத்து விடும் என்பதே இங்கே கருத்து. அது ஜாதக பலன், அதையும் சேர்த்து உங்களுக்கு சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்தது பார்ப்போம் மீன லக்னத்துக்கு பார்த்துக்கலாம். மீன லக்னம் அல்லது ராசிப்படி ரெண்டாம் இடத்து செவ்வாய், நாலாம் இடத்து செவ்வாய், ஏழாம் இடத்து செவ்வாய், எட்டாம் இடத்து செவ்வாய், பன்னிரெண்டாம் இடத்து செவ்வாய். மீனத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் எங்கிருந்தாலும் தோஷம் கிடையாது என்று அமைப்பு. ஏன்னா அவருடைய நண்பர் செவ்வாய் குருவிற்கு நண்பர் என்பதனால். இருந்தாலும் இங்கே அந்த அமைப்பை பார்த்துடும் எந்த அளவுக்கு நிவர்த்தியாக, இப்போ நிவர்த்தி தான் இந்த செவ்வாய் எங்கிருந்தாலும் நிவர்த்தி தான் அதாவது தோஷ அமைப்பில், ஆனால் எந்த அளவுக்கு நிவர்த்தி ஆகுது. நிவர்த்தினால் 80% தான் நிவர்த்தி ஆகுங்க, 20% நிவர்த்தி ஆகாது. ஸோ 80% நிவர்த்தி ஆகுதான்னு பார்த்தா இங்கே செவ்வாய் ஆட்சி பெறுகிறார், நிச்சயமாக 80% நிவர்த்தி எடுத்துக்கொள்ளலாம்.
இங்கே புதன் வீட்டில் இது 80% நிவர்த்தி ஆகாது, ஒரு 50% தான் நிவர்த்தி ஆகும். ஏழாம் இடத்தது பாதகஸ்தானம், புதன் வீடு வேறு, இது வந்து ஒரு 30% தான் நிவர்த்தி ஆகும், 70% பாதிப்பை செவ்வாய் கொடுத்தே தீரும். எட்டாம் இடம் செவ்வாய் சுக்கிரன் வீடு என்பதால் இங்கே 60% நிவர்த்தி பெறும். சரிங்களா, எட்டாம் இடமாக இருந்தாலும் 60% நிவர்த்தி பெறும், 40% தான் கொஞ்சம் சங்கடம் அவமான கஷ்டத்துக்கு கொடுக்கும். பன்னெண்டாம் இடத்து செவ்வாய் சனி பகவான் வீடு என்றால் கட்டில் ஸ்தானம், அயனசைன போகஸ்தானம் என்ற இடத்துல தேவையற்ற சங்கடத்தையும் வீரத்தையும் கொடுத்து பெரிய சங்கடத்தை கொடுத்து விடும் என்பதனால் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த இது நிவர்த்தியாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது, 70% நிச்சயம் பாதிப்பை கொடுத்துவிடும். எனவே இதுவரைக்கும் நாம் பார்த்ததில் இந்த செவ்வாய் தோஷத்தை பற்றி மிக சிறப்பாக பார்த்தோம். செவ்வாய்ன்றது என்ன? அவசரம், படப்படப்பு, ஆத்திரம், துடிதுடிப்பு, பொறுமையின்மை, யோசிக்காமல் செயல்படும் திறன், ரத்தம், இந்த மாதிரியான வீரியம், போர், எண்ணம், அந்த மாதிரியான விஷயத்தை கொடுக்கக்கூடியவர் தான் இந்த செவ்வாய். எனவே தான் மிக கவனமாக இந்த 12 அகலங்களும் செவ்வாய் தோஷம் எப்படியெல்லாம் இருக்கிறது பார்த்து பொருத்தம் பார்க்க வேண்டும். செவ்வாய் தோஷம் எந்த அமைப்பில் இருக்கிறதோ அதே போல் வரக்கூடிய அமைப்பிலும் அதே பொருத்தமாக இருக்க வேண்டும் என்பதை இனி வரும் பகுதிகளில் நாம் பார்க்க ஆரம்பிக்கலாம். 2 ஜாதகங்களை கொண்டு ஏற்கனவே திருமணம் ஆன ஜாதகங்களில், சரிங்களா, செவ்வாய் அவருக்கு இவருக்கு எப்படி செவ்வாய் இருந்தது, இவருக்கு எப்படி ஒத்து போகிறது என்பதை பற்றியெல்லாம் இனி வரும் அடுத்த பகுதியில் நாம் பார்க்க போகிறோம். நன்றி, வணக்கம். திருமண பொருத்தங்கள் பொறுத்த வரைக்கும் மிக விரிவாக நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். நன்றி, வணக்கம்.